சீட் நம்பர் என்ன? ஏன் நீங்க ஏன் சீட்ல உட்கார்ந்திருக்கீங்க? உங்க சீட் நம்பர் என்ன? E15 1617. எங்கது அதா? ஓ அப்படியா? அப்ப ரெண்டு பேரும் ஒரே சீட்ல உட்கார்ந்து. ஏய் என்ன பேசுற நீ? அது போய் உட்கார முடியும். போடி டேய். எப்படி மடியில உட்காரலாம்? இது ஏன் சீட் தானே? நீ சீட்ல உட்கார்ந்தா நான் மடியில உட்காரேன். அது போய் சீட் ஆகும். லண்டனுக்கு போற அதிர்ஷ்டசாலியா தேனூருக்கு யார் தினம் வந்திருக்காங்க? அதானே தெரியும். சொல்றேன்பா, நமது புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் புதல்வன் திரு சிபி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். சென்னை டு லண்டன் நல்ல திட்டம் தான். சரி, ஃப்ரீயா யார் கூட்டிட்டு போனாலும் சந்தோஷம் தானே? வந்தோன்னு இவர்கிட்ட கேட்டேன், என்னை டூர்ல சேர்த்துப்பீங்களான்ட்டு. அட, இல்லைன்னு சொன்னா கூட பரவாயில்லைங்க. அப்புறமா தான் ஒரு மேட்டர் தெரிஞ்சது. எங்க அப்பாவும் காலையில போன் பண்ணி இதே மேட்டர் தான் கேட்டிருக்காரு. எங்க போனாலும் அவர் தான் போட்டி. இப்ப யாரெல்லாம் ஜாலியா கண்ணன் சுத்தி பார்க்க போறீங்கன்னு பாக்கலாமா? டோக்கன் நம்பர் 202 ஆனந்த். டோக்கன் நம்பர் 315 பிரியா. டோக்கன் நம்பர் 570 மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி. டோக்கன் நம்பர் 826 கல்யாணி. டோக்கன் நம்பர் 555. என்னங்க பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மிஸ்டர் வெல்லம். ஹலோ, ஐயா பரவை. பரிசு திட்டத்துல உங்களை லண்டன் கூட்டிட்டு போறோம். என்னது, என்ன லண்டன் கூட்டிட்டு போறீங்களா? இவங்க எல்லாம் லண்டன் போறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் யாரு, எப்படிப்பட்டவங்கன்னு பாப்போம். இந்த வெள்ளம் லண்டன் கூப்பனை எப்படி வாங்கினார் தெரியுமா? யோ, பெரிய பார்ட்டியா இருப்பான் போல் இருக்கியா? யோ, மஞ்ச பையோட வந்திருக்கேன். பெரிய பார்ட்டியா? போன மாசம் கூட தான் ஒருத்தன் மஞ்ச பையோட வந்தா. எவ்வளவுக்கு வியாபாரம் பண்ண தெரியுமா? எவ்வளவுக்கு? 3 லட்சம் ரூபா. 3 லட்சம் ரூபா? ஆமா. அப்பு, ஹலோ, வாட் யூ வாண்ட் சார்? ஏன் உனக்கு தமிழ் தெரியாதா? ஏன் உங்க இங்கிலீஷ் தெரியாதா? நான் யார் தெரியுமில்ல? எங்க ஊர்ல ஓடுற ரயில ஒத்த கையில நிப்பாட்டினவன். என்ன சார் வேணும்? பீரோலுக்கு சாவி கிவி கிடையாதா? பீரோவா? வாஷிங் மிஷின்யா. வாஷிங் மிஷினா? என்ன என்ன? எஸ், என்ன வேணும்? ஹலோ, இது விக்கிறது இல்ல. நல்ல வேலை நான் பேக் பண்ண பார்த்தேன். ஏன் அப்படி அங்கங்க தொங்குது? உள்ள ஒண்ணுமே இல்ல. எல்லாமே சூப்பர் பிரிச்சுங்க. இதுல ஒண்ணு ஏமாத்துக்கு மாத்து இல்லையே. அப்படின்னா மாத்துவோம். பொருள் நல்லா இல்லைன்னா மாத்தி கொடுப்போம்னு சொல்ல வந்தேன். சரிதா. ஆமா,
இங்க என்னமோ போலீஸ் தெரியாம எல்லாரும்மா செந்து ஏதோ ஒரு திட்டம் போட்டுக்கிங்களாமே ஏங்க போலீஸ்க்கெல்லாம் தெரியாம பண்ற அளவுக்கு இங்க என்ன போர்ச்சர் திட்டமா போட்டுக்கிட்டு இருக்கான் இது லண்டன் சிறப்பு திட்டங்க என்ன நீ இப்படி சொல்ற இவன் என்ன டச்சு புடிச்சுங்கறான் நான் போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்துறேன் டேய் டேய் வாய மூடுற வர்ற கஸ்டமர் எல்லாம் தப்பு தப்பா நினைக்கறாங்கடா இங்க பாருங்கங்க இந்த 3 மாசத்துக்குள்ளாக எங்க கடையில யாரெல்லாம் பொருள் வாங்குறங்களோ அவங்க எல்லாம் லண்டனுக்கு கூட்டிட்டு போறோம் எல்லாரையுமா குளுக்குவங்க பொருள் வாங்குறவங்களையா ஐயோ ஐயோ பொருள் வாங்குறவங்களுக்கெல்லாம் ஒரு கூப்பன் கொடுப்போம் அது அண்டாவளையோ குட்டாவளையோ போட்டு கடப்பட 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 போட்டு குடுக்குவோம் அதுல 10 பேரை தேர்ந்தெடுத்து லண்டனுக்கு கூட்டிட்டு போயிருவோம் ஓ எந்த பொருள் எடுத்தாலுமா எந்த பொருள் எடுத்தாலும் எந்த பொருள் எடுத்தாலுமா கண்ணா பொட்டிய தவற சுகாரிக்கே சரி வேற ஏதாச்சும் பெருசா தூக்குவோம் எந்த பொருளும் தெரியல இந்த பொருளை தவிர இத எப்படி வாங்குறது இதுவும் விக்கிறது இல்ல அடச்சே ஐன் பாக்ஸ் எவ்வளவு மாது 200 20 ரூபா தானா 200 200 200 ஆ இத பேக் பண்ணிரு லண்டன் கூப்பன் கவுண்டர் கிட்ட வாங்கிங்க என்னமா கூப்பன் கட்டா கவுண்டர்ல வாங்கி செட்டியாட்ட வாங்கின்ற ஏங்க இந்த மஞ்ச பையில என்ன வச்சிருக்கீங்க உள்ள போற சட்டி வச்சிருக்கேன் ஐயாவுக்கு காதல்னா சுத்தமா பிடிக்காது ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் ஆமா ஜீவ பார்க்ல ஒரு பையன பொண்ணு உட்கார்ந்துட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க அம்மனுக்கு ஆம்பளன்னா அலர்ஜி இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்பவுமே சண்டை தான் ஏய் ராங் நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு ஈப்டிசிங்னு வேற கம்ப்ளைன் பண்ணுவியா நீ நீ மொட்டைய கையில கடச்ச பேசு ராங் நம்பர் போட்டு இவ்ளோ சண்டை போடுதுவா அட்ரஸ் மாறி வந்து இவனும் சண்டை போட்டுக்குவான் சோட புடி வாங்கி மாட்டிக்க மாமா இவன் நம்ம வீட்டுக்கு வேணும்னே தான் வந்திருக்கான் ஆமா இந்த வீட்ல உலக அழகிருக்கான்னு சொன்னாங்க பாக்க வந்தேன் போடி ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் வேண்டாம் நான் கண்டிப்பா லவ் மேரேஜ் தான் பண்ண போறேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம பண்ணிக்கிற கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல நிச்சயமா நான் லவ் மேரேஜ் தான் இந்த ஃபைனல் டான்ஸ் காம்படிஷனுக்கு ரெண்டு காலேஜ் வந்திருக்கு இதுல யார் வின் பண்ண போறாங்கன்னு பாப்போம் இங்க நடந்த டான்ஸ் காம்படிஷன்ல ரெண்டு காலேஜ் ட்ரூப் வின் ஆயிருக்கு இதுக்கு முக்கிய காரணமா இருந்த ஆனந்த் ட்ரூப்பையும் பிரியா ட்ரூப்பையும் பரிசு வாங்க அழைக்கிறேன் ஆல் தி பெஸ்ட்